வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் டேர்மில் இருக்கிற 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் செகண்ட் லெசன் மின்னோட்டவியல், பேஜ் நம்பர் 14. மின்னோட்டவியல் நம்ம இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். பேஜ் நம்பர் 39 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எக்ஸ் என குறிப்பிட்டுள்ள புள்ளியை வினாடிக்கு 10 அலகுகள் கொண்ட மின்னோட்டம் கடத்தி செல்கிறது எனில் அம்மின்சுற்றின் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? ஆன்சர் 10 ஆம்பியர். செகண்ட் ஒன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எந்த சாவி எல்எம் அல்லது என் மூடினால் மின் விளக்கு எரியும்? ஆன்சர் சாவி எல் அல்லது எம் மற்றும் என். தேர்ட் க்வெஸ்சன், சிறிய அளவிலான மின்னோட்டங்களின் மில்லி ஆம்பியரின் எம்ஏ அளக்கப்படுகிறது எனில் 0.25 ஆம்பியர் ஏ மின்னோட்டத்தினை மில்லி ஆம்பியரில் கூறுக. ஆன்சர் 250 எம்ஏ. ஃபோர்த் ஒன், கீழ்காணும் எந்த மின்சுற்றில் மின் விளக்குகள் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி. ரோமன் லெட்டர் 2, கோடிட்டடங்களை நிற்பக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான்களின் பாயும் திசைக்கு டேஸில் அமையும். ஆன்சர் எதிர் திசையில் அமையும். செகண்ட் ஒன், ஓர் அலகு கூலும் மின்னோட்டமானது ஏறக்குறைய டேஸ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். ஆன்சர் 6.242 × 10⁸. தேர்ட் ஒன், மின்னோட்டத்தை அளக்க டேஸ் என கருவி பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் அம்மீட்டர். ஃபோர்த் ஒன், மின்கடத்து பொருட்களின் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு டேஸ் பிணைக்கப்பட்டிருக்கும். ஆன்சர் தளர்வுகளாக. ஃபிஃப்த் ஒன், மின்கடத்தி திறனின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். ஆன்சர் சிமெண்ட்ஸ் பை மீட்டர், எஸ் பை எம். ரோமன் லெட்டர் 3, சரியா தவறா என குறிப்பிடு. தவறு எனில் சரியான விடையை எழுதுக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எலக்ட்ரான் ஓட்டத்தில் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையிலேயே அமைகிறது. ஆன்சர் தவறு. காரணம், எலக்ட்ரான் ஓட்டத்தில் திசை மரபு மின்னோட்டத்தில் எதிர் திசையில் அமைகிறது. செகண்ட் க்வெஸ்சன், வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் அதிக மின் பழு இருந்தால் மின் குறுக்கு இலை உருகாது. ஆன்சர் தவறு. காரணம், வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் குறைந்த மின் பழு இருந்தால் மின் உருகு இலை உருகாது. தேர்ட் ஒன், பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஆன்சர் சரி. ஃபோர்த் ஒன், மின்னோட்டத்தினை ஏ என்ற குறியீட்டால் குறிப்பிடுகின்றோம். ஆன்சர் தவறு. காரணம், மின்னோட்டத்தினை ஐ என்ற குறியீட்டால் குறிப்பிடுகிறோம். ஃபிஃப்த் ஒன், குறை கடத்தியின் மின் கடத்தித்திறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருளின் மின் கடத்தித்திறனின் மதிப்புகளுக்கு இடையே அமையும். ஆன்சர் சரி. ரோமன் லெட்டர் 4, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மின்கலன். ஆன்சர், வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம். செகண்ட் ஒன், சாவி. ஆன்சர், மின் சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது. தேர்ட் ஒன், மின்சுற்று. ஆன்சர், மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான் மூடிய பாதை. ஃபோர்த் ஒன்,
குருச்சுற்று. ஆன்சர் மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் ஓர் பாதுகாப்பு சாதனம். ஃபிஃப்த் ஒன், மின் உருகி. ஆன்சர் அதிக மின் பழு. ரோமன் லெட்டர் ஃபைவ் ஒப்புமைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் நீர் குழாய் மின்னோட்டம். ஆன்சர் தாமிர கம்பி. செகண்ட் ஒன் தாமிரம் கடத்தி. மரக்கட்டை டேஸ் மரக்கட்டை. ஆன்சர் காப்பான். தேர்ட் ஒன் நீளம் மீட்டர் அளவுகோல் மின்னோட்டம். ஆன்சர் மீட்டர். ஃபோர்த் ஒன் மில்லி ஆம்பியர் 10⁻³ மைக்ரோ ஆம்பியர் டேஸ். ஆன்சர் 10⁻⁶. ரோமன் லெட்டர் சிக்ஸ் கூற்று காரணம். ஃபஸ்ட்டு கூற்று ஏ தாமிர மின்கடத்தி கம்பிகள் உருவாக பயன்படுகிறது. காரணம் ஆர் தாமிர குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது. தெரிவு ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் ஆகும். செகண்ட் ஒன் கூற்று ஏ அரிதிற்கடத்திகள் மின்னோட்டத்தை தன் வழியே அனுமதிப்பதில்லை. காரணம் ஆர் அரிதிக்கடத்திகளின் கட்டுர எலக்ட்ரான்கள் இல்லை. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் ஆகும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.